புதுச்சேரியில் கொரோனா பரவலை தடுக்க மாவட்ட நிர்வாகம் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றது. இருப்பினும் கொரோனா தொற்று பெருகி வருவதுடன் இறப்பு விகிதம் அதிகரித்து வருகின்றது. இந்நிலையில் கொரோனா தொற்று இறப்பு விகிதத்தை குறைப்பது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் அருண் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் நலவழித்துறை இயக்குநர் மோகன்குமார், கொரோனா முதன்மை அதிகாரி ரமேஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர். இதில் கொரோனா தொற்று இறப்பு விகிதத்தை குறைப்பதற்கு மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து ஆரம்ப சுகாதார மைய மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் கிராமப்புற செவிலியர்கள் ஆகியோருடன் ஆலோசனை நடத்தப்பட்டு கருத்துக்கள் கேட்கப்பட்டன. ஜுரம், காய்ச்சல், இந்த மாதிரி சளி, இந்த மாதிரி எதனா இது இருந்தால் அவங்க வந்து அங்கே டெஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த ஐஜிஎம்சி ஜிப்மர் வந்து டெஸ்ட் பண்ணணும்னு இல்லை, கோவிட் ஃபோக்கஸ் சென்டரில் வந்துட்டு டெஸ்ட் பண்ணிக்கலாம். இது ஒன்று. அடுத்தது மொபைல் யூனிட் ஆரம்பிச்சிருக்கோம். ஏறக்குறைய 17 டீம்ஸு மொபைல் யூனிட் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் டெஸ்ட் அதிகமாக இருக்குது. ரேபிட் ஆன்டிஜென் டெஸ்ட்டும் பண்ணுறோம், ஆர்டிபிசிஆரும் பண்ணுறோம். இதனால் ஏறக்குறைய 5496 டெஸ்ட் பண்ணியிருக்கோம் நேற்று. இதில் 380 பாசிட்டிவ். ஸோ நம்ம பாசிட்டிவிட்டி ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏறக்குறைய ஆகஸ்ட் மாதம் ஆகஸ்ட் 14, 15 அந்த டைமில் ஏறக்குறைய ஒரு 40% இருந்துச்சு. இப்போது less than 10 வந்திருக்குது. இது ஒரு நல்ல ஒரு சைன். ஸோ இதே நம்ம கண்டினியூ பண்ணுறோம். நம்மளுடைய மெயின் கன்சர்ன் என்னென்னா டெத்து. இப்போ டெத்து பார்த்தீங்கன்னா மெயின் ரீசன்னு ஏறக்குறைய 1.9% இருக்குது. அந்த டெத்தை அனலைஸ் பண்ணும்போது 70% டெத்து இந்த கடைசி அட்மிட் ஆகி 48 மணி நேரத்துக்குள்ளே டெத் ஆகுது. இதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். அதுதான் பண்ணிகிட்ருக்கோம். எந்தெந்த பிஹெச்சியில் டெத் ஆகுதோ அந்த பிஹெச்சி டாக்டர்ஸு ஆஷா ஒர்க்கர்ஸை கூப்பிட்டுட்டு நாங்கள் அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்போம்.